ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இர்ஃபான் டேக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் சற்றுமுன்னு இந்த முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன தகவல் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல் தான் சொல்ல போகிறோம். என்ன சொல்லிக்காங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் கிளிக்காக கிளிக் பண்ணிட்டு ஆள் ஊத்துருங்க, அப்போ நான் போகிற வேண்டிய தான நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1152 பேர் கொரோனா ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி இதோட பாதிப்பு இறப்பு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, இதோட பாதித்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1152 பேர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதே மொத்தம் பாதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2692949 பேத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்காங்க. இதே 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதே மொத்தமாக உயிரிழந்துருவ எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, 35987 பேருக்கு உயிரிழந்திருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே சிகிச்சை எடுத்துகிட்ருக்கவங்க எத்தனை பேர்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 13531 பேர் சிகிச்சை எடுத்திருக்கான்னு சொல்லி சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்காங்க. இதே குணமாய் வீட்டுக்கு போனவங்க 1392 பேர் குணமாய் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது சென்னையில் அன்றைய காலத்து எவ்வளோ கொரோனான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 5 மாவட்டத்துக்கு மட்டும் வெளியிட்டிருக்காங்க. சென்னையில் 147 பேருக்கு கொரோனா ஏற்பட்டிருக்கு. கோயம்புத்தூரில் 147 பேத்துக்கு சென்னையில் ஏற்பட்டிருக்கு. கோயம்புத்தூரில் 140 பேத்துக்கு கொரோனா ஏற்பட்டிருக்கு. செங்கல்பட்டில் 93 பேத்துக்கு கொரோனா ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்காங்க. ஈரோட்டில் 83, திருப்பூரில் 67 பேத்துக்கு கொரோனா ஏற்பட்டிருக்குன்னு சுகாதாரத்துறை தான் வெளியிட்டிருக்காங்க. என்னதான் நம்ம கொரோனா கம்மியாச்சுன்னு சொன்னாலும், இப்போ கொரோனா கம்மியாக தான் காணப்படுது. இப்போ உயிரிழந்தோர் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறங்காட்டி, மீண்டும் பள்ளிகள் முறக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி மூட போகிறேன்னு சொல்லவே இல்லை, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.